இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டேபிளில் இருக்கிற ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் அண்ட் இந்த பாயிண்ட், இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஒரு லைன் மேலே இருக்கிற பாயிண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒய் இன்டர்செப்ட் ஆஃப் த லைனும் கொடுத்துட்டாங்க. நம்ம பியோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கணும். டயக்ராமை ட்ரா பண்ணால் ஓரளவுக்கு உங்களுக்கு என்னென்ன ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது நெசசரி இல்லை, பட் ஐ ஆல்வேஸ் ட்ரா டயக்ராம். ஸோ ஒரு லைன் இருக்குது, ஓகேங்களா. ஏன் அப்படி வரைகிறேன்னா, எக்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய்யோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகுது, அதனால் லைன் எப்போவுமே இப்படி தான் இருக்கும். அடுத்தது ஒய் இன்டர்செப்ட் கொடுத்துருக்காங்க, இந்த பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க, என்னது கே மைனஸ் ஃபைவ் கமா பி. இந்த பாயிண்ட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க, எக்ஸோட வேல்யூ இது எப்போவுமே ஜீரோவாக தான் இருக்கும் இல்லையா. அப்போது கே மைனஸ் ஃபைவோட வேல்யூ என்னது ஜீரோ. ஸோ கே மைனஸ் ஃபைவோட வேல்யூ வந்து ஜீரோ, அதனால் கேவோட வேல்யூ என்ன வந்துடுது ஃபைன்னு வந்துடுது. ஸோ கேவோட வேல்யூ ஃபைன்னு கிடச்சிட்டதால இந்த ரெண்டு பாயிண்ட்ஸும் நமக்கு என்னென்னு தெரிஞ்சிடும். ஸோ இந்த கே ஃபைவ் ஆகிடுது, ஃபைவ் ப்ளஸ் செவன் இங்கே டுவெல் ஆகிடுது. ஸோ இங்கே வந்து டுவெல். ஸோ ரெண்டு பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு, ஃபைவ் கமா தேர்ட்டின் ஒரு பாயிண்ட்டு, டுவெல் கமா மைனஸ் ஃபிஃப்டின் ஒரு பாயிண்ட்டு. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் தெரியும், இந்த ஒய் இன்டர்செப்ட் பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து ஒய்யில் பியோட வேல்யூ. ரெண்டு பாயிண்ட்ஸ் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் கொடுத்துட்டு எக்ஸ் டூ ஒய் டூ கொடுத்துருந்தாங்கன்னா ஒய் இன்டர்செப்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒய் இன்டர்செப்ட் எப்போவுமே அந்த லைன் ஈக்குவேஷனோட கான்ஸ்டன்ட் வேல்யூ, கரெக்டாக ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சின்னு வரும். ஆனால் இந்த இடத்துல பீனே கொடுத்துட்டாங்க. ஸோ பி தான் ஒய் இன்டர்செப்டிங்க. ஸோ இந்த இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்னென்ன தேவைப்படுது? ஒய் தேவைப்படுது, எம் தேவைப்படுது, எக்ஸ் தேவைப்படுது. ஸோ எம்ஐ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு எம்ஐ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா எம்ஐ கண்டுபிடிக்கலாம். எம்மோட வேல்யூ வந்து ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். ஸோ ஒய் டூ இங்கே என்னென்ன இருக்குது? மைனஸ் ஃபிஃப்டீனு. ஒய் ஒன் இங்கே என்ன இருக்குது? மைனஸ் தேர்ட்டீனு. எக்ஸ் டூ இங்கே என்ன இருக்குது? டுவெல்லு. எக்ஸ் ஒன் மைனஸ் ஃபைவ். ஸோ இது வந்து என்ன ஆகிடுது? மைனஸ் டுவெண்ட்டி எயிட் ஆகிடும். இது வந்து டுவெல் மைனஸ் ஃபைவ் செவன் ஆகிடும். செவன் டுவெண்ட்டி எயிட்டில் எத்தனை டைம்ஸ் இருக்குது? ஃபோர் டைம்ஸ் இருக்குது. ஸோ மைனஸ் ஃபோர்னு கிடைக்குது. ஸோ எம்மோட வேல்யூ மைனஸ் ஃபோர் கிடச்சிடுச்சு. ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறிடுது? ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் பி. இப்போ என்ன வேல்யூ தேவைப்படுது? ஒய் வேல்யூவும் எக்ஸ் வேல்யூவும் தேவைப்படுது. இந்த லைன் மேலே இருக்கிற ரெண்டு பாயிண்ட்ஸ் என்னென்னு கொடுத்துட்டாங்க. ஃபைவ் தேர்ட்டின் ஒன்று இருக்குது, டுவெல் மைனஸ் ஃபிஃப்டின் ஒன்று இருக்குது. இந்த ரெண்டு பாயிண்ட்ஸுமே இந்த லைன் மேலே இருக்கிறதால இந்த லைனை இந்த ரெண்டு பாயிண்ட்ஸுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதாவது நீங்கள் என்ன பண்ணலாம், எக்ஸுக்கு ஃபைவ்னு கொடுத்துக்கலாம், ஒய்க்கு தேர்ட்டின் கொடுக்கலாம், இல்லைன்னா எக்ஸுக்கு டுவெல் கொடுக்கலாம், ஒய்க்கு மைனஸ் ஃபிஃப்டின் கொடுக்கலாம். இது மாதிரி இந்த ரெண்டு பாயிண்ட்ஸுமே இந்த லைனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதால நம்ம ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துப்போம். நான் என்ன பண்ணுறேன், ஃபைவ் தேர்ட்டின்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ தேர்ட்டீன், ஒய்யோட வேல்யூ தேர்ட்டீன் கிடச்சிருக்குது, மைனஸ் ஃபோர் அப் ஆல்ரெடி இருக்குது. எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது? எக்ஸோட வேல்யூ ஃபைவ் ப்ளஸ் பி. ஸோ தேர்ட்டீன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஃபைவ் மைனஸ் டுவெண்ட்டி ப்ளஸ் பி. மைனஸ் டுவெண்ட்டி இந்த பக்கம் வந்துச்சுன்னா தேர்ட்டீன் ப்ளஸ் டுவெண்ட்டின்னு வரும். தேர்ட்டீன் ப்ளஸ் டுவெண்ட்டி இஸ் ஈக்குவல் டு பி. அப்போ பியோட வேல்யூ என்னது? தேர்ட்டி த்ரீன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த க்வெஸ்சனோட ஆன்சர், பியோட வேல்யூ என்னது? தேர்ட்டி த்ரீ. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.